ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதிகமாக யூஸ் பண்ணுற சோசியல் மீடியாவில் ஒன்றான ஃபேஸ்புக் நிறுவனம் கிப்ஸியை வாங்கிட்டாங்க. கிப்ஸியா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் முதல் முதலாக யூஸ் பண்ண சோசியல் மீடியா எது? ஃபேஸ்புக்கா, வாட்ஸ்அப்பா, இன்ஸ்டாகிராமா? எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது ஃபேஸ்புக்காக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஃபேஸ்புக் நிறுவனம் கிப்ஸியை வாங்கிட்டாங்க. கிஃபின்றது ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் வீடியோ கிளிப்பெல்லாம் ஒரு கிஃபாட்டம் செஞ்சு வெளியிடுவாங்க. இந்த கிஃபை நம்ம எல்லோரும் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம்லன்னு ஷேர் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய கிஃபெல்லாம் சேகரித்து வச்சுருக்கிற பிளாட்ஃபார்ம் தான் கிஃபி. ஃபேஸ்புக் ரீசெண்டாக இப்படிப்பட்ட பிளாட்ஃபார்மை 3,40 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இவங்க கிஃபியை ஏற்கனவே வாங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அந்த நிறுவனம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே நிறைய நிறுவனங்களோட தொடர்பு வச்சுருக்கோம், ஸோ எங்களால் இப்போத்திக்கு விற்க முடியாது அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கிட்ட மறுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் கிப்ஸியை வாங்கிட்டாங்க, இப்போது இன்ஸ்டாகிராமில் ஆட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல அப்டேட்டை கொண்டு வர போகிறதாகவும் ஃபேஸ்புக் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக ஒரு அப்டேட் இருக்குது. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. எங்களோட ஜாயின் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேஸ்புக் ரீசெண்டாக இப்படிப்பட்ட பிளாட்ஃபார்மை 3,40 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இவங்க இதை எப்படியோ வாங்க வேண்டியதான். பட் ஆனால் சுக்கரம் உச்சியில் இருந்ததுனால வாங்காமலே விட்டுட்டாங்களாம். இவங்க கிஃபியை ஏற்கனவே வாங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அந்த நிறுவனம் என்ன சொன்னாங்கன்னா, ஃபேஸ்புக்குன்னு பேர் வச்சவங்களுக்கெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி அமைச்சிட்டாங்களாம்.